வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஷிவானி செல்வம் எழுதிய காதலா காதலா அத்தியாயம் 3. பூர்ணிமா கருவுற்றிருக்கும் செய்தி அறிந்து பெருமகிழ்ச்சி அடைந்த நீதிதாசன், இந்த முறை எனக்கு பொம்பளை புள்ள வேணுமோமா என கேட்டுக்கொண்டே அவளிடம் உரச, அவரிடம் இருந்து விலகிய பூர்ணிமா, இந்த குழந்தை நமக்கு வேண்டாத்தான். இவ்வளவு வருஷம் கழிச்சு குழந்தையான எல்லாம் கேலி செய்வாங்க. நாம் யாருக்கும் தெரியாமல் இந்த குழந்தைய கலைச்சிடலாம் என்றாள். இல்லை இல்லை, கண்டிப்பாக எனக்கு இந்த குழந்தை வேணும் போமா, ப்ளீஸ் என நீதிதாசன் தன் அன்பால் அவளை கட்டுப்படுத்தி பிள்ளையை பெற்றெடுக்க சம்மதிக்க வைத்தார். இம்முறையும் போமா பிரசவத்திற்கு திருநெல்வேலிக்கு சென்றாள். 9 வயது நிரம்பி இருந்த அசோகமித்திரன் 4 வகுப்பு படித்துக் கொண்டிருந்ததால் அவனின் படிப்பு கெடக்கூடாது என்று அவனை நீதிதாசனுடன் சென்னையிலேயே விட்டுவிட்டு திருநெல்வேலிக்கு வந்தவள் தன் போக்கில் இருந்தாள். உனக்கு தம்பி பாப்பா வரப்போறாங்க அக்னி, உங்க அம்மா வயத்துல ஒரு பாப்பா இருக்கு என தன் தந்தையின் மூலம் அறிந்திருந்த அக்னி மித்திரனுக்கு மண்பானையை கவிழ்த்து வைத்தது போல் உருண்டிருந்த தனது அன்னையின் வயிற்றை பார்க்க பார்க்க ஆர்வமாயிருந்தது. பூர்ணிமா தன்னிடம் பேசாவிடனும் அவ்வப்போது அவளையே பார்ப்பது, தூங்கும்போது அவளை நெருங்கி அவள் வயிற்றில் முத்தமிடுவது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தான் அவன். காலையில் தன் பேரனுக்கு காய்ச்சிய பாலில் நாட்டு முட்டையை அடித்துக் கொடுத்த மரகதம், தன் மருமகளுக்கு குங்குமப்பூ கலந்த பாலை கொடுக்க செல்ல அவரை தடுத்த அக்னி மித்திரன், பாட்டி எங்க அம்மைக்கு மட்டும் பாலில் என்ன கலந்து கொடுக்குதாவ என கேட்க, அதுவா அது குங்குமப்பூ மக்கா என்றார் மரகதம். என்னது குங்குமப்பூவா? ஓ, இந்த பூவில் இருந்தா குங்குமம் வருதோ என மறுகேள்வி கேட்க, அவன் கேள்வியில் திகைத்தவர், இல்லை மக்கா, இந்த பூ குங்குமம் கலரில் இருக்குதுல்ல, அதுதான் இதுக்கு குங்குமப்பூன்னு பேர் வச்சிருக்காவ என விளக்கமாக கூறினார். ஓ அப்படியா, அந்த பூவை ஏன் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குதா? இந்த பாலில் குங்குமப்பூவை போட்டு குடித்தா வயத்தில் இருக்கிற உன் தங்கச்சி பாப்பா நல்ல செவப்பாக பிறப்பாமா அக்கா, அதான் இதை உங்கள் அம்மைக்கு கொடுக்க என கூறினாள். ஓ அப்போ ஏன் பாட்டி எங்கள் அம்மா வயத்தில் நான் இருக்கும் பூ மட்டும் இந்த பாலை கொடுக்கலை? நீ கொடுத்துருந்தீன்னா நானும் அசோகனை மாதிரி வெள்ளையாக பிறந்திருப்போம்ல. அவனின் கேள்வியால் மரகதம் திரு திருவென விழித்து கொண்டிருக்க, அதெல்லாம் உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு, அசோகா அப்படியும் நீ இப்படியும் பிறக்கணும்னு என் தலையில் எழுதியிருக்கும்போது எப்படி இதெல்லாம் வேலை செய்யும்? ம், போய் பாட்டியை டிஸ்டர்ப் பண்ணாமல் வேற வேலை இருந்தால் பாரு என பூர்ணிமா அவனை திட்டி அனுப்பி வைத்து விட்டாள். புள்ளக்கிட்ட போய் எப்படி பேசுதா பாரு என்று மரகதம் அவளை வெள்ளி பார்வை பார்த்து கொண்டிருக்க, பூர்ணிமா கூறியதில் ஒன்றும் புரியாத அக்னி மித்திரன் குளித்து கிளம்பி பள்ளிக்கு புறப்பட்டான். பள்ளிக்கு சென்றவன் கடைசி பெஞ்சில் அமர்ந்திருந்த தன் உயிர் நண்பர்கள் விஜி என்று பட்டப்பெயர் வைத்து அழைக்கப்படும் விஜயகுமாரிடமும், மொக்கை போடும் மொக்கச்சாமியிடமும் காலையில் தங்கள் வீட்டில் நடந்த அனைத்தையும் கூறினான். மொக்க, உனக்கு விஷயம் தெரியுமாலே, எங்க வீட்டில் ஒரு பூ இருக்கு, அதுக்கு பேரு குங்குமப்பூவாம். அந்த பூவை எங்க அம்மா காலையில் பாலில் போட்டு குடிச்சாவ, அதனால எங்க பாப்பா நல்ல கலரா செவப்பா பிறக்க போகுதுலே என்று சுவாரஸ்யமாய் சொல்ல, இளைய அக்னி, அதை குடிச்சா உங்க பாப்பா பஞ்சமுகியில் வர அனுஷ்கா அக்கா மாதிரி கலரா பிறக்குமாலே, எங்களுக்கு அந்த பூவை காட்டு பார்க்கணும் என்று ரெண்டு பேரும் அவனை நச்சரித்து கொண்டிருக்க, வேறு வழி இல்லாமல் அவர்களை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் அக்னி மித்திரன். இளைய, உங்களை பார்த்தா எங்க பாட்டி திட்டுவாவ, நான் போய் பின்வாசல் கதவை திறந்து வைக்கேன், நீங்கள் ரெண்டு பேரும் அது வழியாக உள்ளே வாங்களே என்று கூறியபடி
அந்த கதவை திறந்து வைத்தான் அக்னிமித்திரன். உள்ளே வந்தவர்களை சமையலறைக்கு அழைத்துச் சென்று அந்த குங்குமப்பூவை காண்பித்தான். அதிலிருந்து சில துணுக்கை எடுத்து தின்று பார்த்த விஜயகுமார், இலே, இது கசகதிலே என அருகிலிருந்த காசிப்பானையிலிருந்து இரண்டு டம்ளர் நீரை கூறி கடகடவென பருகினான். காய்கறி கூடையில் இருந்த கேரட்டையும் டப்பாவில் இருந்த முந்திரி கிஸ்மிஸ் பழத்தையும் எடுத்து அக்னிமித்திரன் அவர்கள் கையில் கொடுத்து தின்னிலே என கூற, வேக வேகமாய் தின்றவர்கள் தங்கள் சட்டைப்பைக்குள்ளும் சிலவற்றை பதுக்கிக் கொண்டனர். பூவை பார்த்து விட்டு வெளியே செல்ல போனவர்கள் திறந்து கிடந்த கதவின் வழியே தன் அறையில் கட்டிலில் ஒரு பக்கமாய் சாய்ந்து குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்த பூர்ணிமாவை கண்டனர். அவளின் அறையில் நுழைந்த விஜயகுமார், இந்த பெரிய முட்டை வயிற்றுக்குள்ளதான் உங்கள் பாப்பா இருக்காளாளா அக்னி என வினவ, ஆமாலே இதுக்குள்ளதான் இருக்கா என தன் அன்னையின் சேலை தலைப்பை விலக்கி பழக்க தோஷத்தில் முத்தம் பதித்தான் அக்னி. அதனை பார்த்த மொக்கச்சாமி, எல அக்னி, உங்கள் பாப்பா செவப்பாதாமில் பிறக்க போறா என மெதுவாக சொல்ல, எப்படிதா சொல்லுதா என சந்தேகமாய் அக்னிமித்திரன் கேட்டான். உங்கள் அம்மா வயிறு செவப்பா இருக்குதுல, அதான் சொன்னேன். அப்படியால, அப்போ நானும் அசோகனும் பிறக்கிறப்போ எங்கள் அம்மையோட வயிறு என்ன கலரில் இருந்திருக்கும் என தன் அதிமுக்கிய சந்தேகத்தை அவன் கேட்க, சிறிது நேரம் நாடியில் ஆள்காட்டி விரல் வைத்து யோசித்த முக்கச்சாமி, அப்போது உங்கள் அம்மையோட வயிறு ஒரு பக்கம் கருப்பாகவும் இன்னொரு பக்கம் சாவப்பாகவும் இருந்திருக்கும்ல, உங்கள் அப்பா அந்த பூவை உங்கள் அம்மைக்கு வாங்கி கொடுக்கும்போது அந்த அசோகன் உன்னை தள்ளி விட்டுட்டு மொத்த பாலையும் அவனே குடிச்சிருப்பாம்ல, அதான் நீ கருப்பாயிட்ட என சொல்ல, தன்னை அறியாமலேயே அசோகன் மீது விரோதத்தை வளர்த்து கொண்டான் அக்னிமித்திரன். அங்கே ஏதோ அசையுதில்ல என பூர்ணிமாவின் வயிற்றை பார்த்து விஜயன் சொல்ல, ஆமால, எங்கள் பாப்பா அப்பப்போ கை காலை அசைக்கும், வேணும் வேணான்னு சொல்லும். சரி, அப்போ இப்போ என்னால் சொல்லுது உங்கள் பாப்பா என விஜயன் கேட்க, நீ எனக்கு நேற்று சேமியா ஐஸ் வாங்கி தராமல் தின்னுட்டல்ல, அதை எங்கள் பாப்பா கிட்ட சொன்ன, அத்தாமில் அவ உன்னை கை அடிக்குதுன்னு கையாட்டி சொல்லுதா என சொல்லி சிரிக்க, ஓ அப்படியால, அதா அவ அப்படி செஞ்சாளா, சரில, நாளைக்கு மதியம் நானுக்கு சேமி ஐஸ் வாங்கி தரம்ல, எனக்கூட உன் தங்கச்சி பாப்பாவை ஃப்ரெண்டாக இருக்க சொல்லு என சொல்ல அக்னிமித்திரனும் ஒப்புக்கொண்டான். அவன் தன் அன்னையை நெருங்கி கன்னத்தில் முத்தமிட்டான். பூர்ணிமா தூக்கத்தில் இருக்கும்போது மட்டும்தானே அவனால் அவளுக்கு எளிதில் நெருங்க முடியும். சுயநினைவில் இருந்தால்தான் அவள் ராட்சசியாய் மாறிவிடுவாளே. அவன் முத்தம் கொடுத்த போது பூர்ணிமாவிடமிருந்து சிறு அசைவு தெரியவர நண்பர்கள் மூவரும் அறையை விட்டு வெளியே வந்தனர். இலை அக்னி என விஜயகுமார் இழுக்க, என்னலே என்று கேட்க, அக்னி உன் தங்கச்சிய நான் கட்டிக்கிடவாளே என்று கேட்டான். விஜயகுமாரின் வேண்டுகோளை கேட்டு வருங்கால பிஸ்னஸ்மேனாய் அப்பொழுதே யோசித்த அக்னிமித்திரன் தனக்கு வேண்டியதை எல்லாம் விஜயகுமாருடன் உடன்படிக்கை ஒன்றை போட்டான். அதன்படி விஜயகுமாரும் தன்னிடம் இருக்கும் பொம்மைகள் அனைத்தையும் அவனுக்கு தருவதாக ஒப்புக்கொண்டான். உங்கள் பாப்பாவை எனக்கு கட்டி கொடுத்தனா பகவதி அம்மன் கோவிலில் வச்சு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் என்று விஜயகுமார் விவரமாய் கேட்க, பின் விளைவுகளை அறியாத அக்னிமித்திரன் சரிலை என அவனும் பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று, என் தங்கச்சி பாப்பாவை சத்தியமாக உனக்கு தாமில் கட்டி கொடுப்பேன் என அவன் கை மேல் கை வைத்து சத்தியம் செய்தான். கருவில் இருக்கும் பொழுதே தன் தங்கைக்கு திருமணம் நிச்சயம் செய்த அக்னிமித்திரன். பலரும் எதிர்பார்த்தது போல் தன் அண்ணன்களைப் போலவே மாலை நேரத்தில் இவ்வுலகில் அவதரித்தாள் நீதிதாசனின் அருந்தவ புதல்வி.